ஐயா, இப்போ வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு என்னோடய தேடுதல் வந்து நின்றுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னொரு ஐயா பேசின மாதிரி நான் யார் இந்த கான்செப்ட் தான் ஒரு பெரிய கான்செப்ட் போல் இருக்குது. இதை தேடி தான் நம்ம லைஃப் வந்து போகணும் அப்படின்றத நோக்கியே போயிட்டுருந்தோம். பல புத்தகங்கள், அவர் சொன்ன மாதிரி பல கார்பரேட் சாமியார்கள், மற்ற சாமியார்கள் எல்லோரையும் பார்த்தாச்சு, எதுவும் நடக்கலை. இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இதில் தேடுதல் தேவையில்லை, அது தானாக தன்னை பார்த்துக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. புறத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், காலையில் கார்லேருந்து எடுத்து வர்றதுலேருந்து வீட்டுக்கு வந்து சேர்கிறது வரைக்கும் பக்கத்தில் உள்ள எம்ப்ளாயீஸை வந்து நம்ம வந்து சரியாக வேலை வாங்குறதுலேருந்து பல பிரச்சனைகள் தோன்றுது. அந்த புரிதல் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் புரிது, நம்மளோட உணர்ச்சி வசப்பட்ட தன்மையினால் அதை நம்மளே வந்து கொஞ்சம் கெடுத்துக்கிறோம். இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்னும் அடிப்படையான புரிதல் ஏதாவது எங்களுக்கு தேவையா? இல்லை, எல்லாமே இங்கே இதே மாதிரி தான். நீங்கள் வந்து அகத்தில் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி ஒரு ஜெனரல் ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்திருக்கீங்க. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்லேயுமே அந்த அகம் புறம்னுட்டு பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பிரச்சனை எடுத்தாலும் அங்கேயுமே அகம் இருக்குது, புறம் இருக்குது. அங்கேயும் அகத்தை புறக்கணிக்க வேண்டியது இருக்குது, புறத்தை கையில் எடுக்க வேண்டிய பகுதி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அங்கேயுமே ஏதோ ஒரு இடத்துல இங்கே அகத்தை புறக்கணிக்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாத்தையும் சரி ஓகேன்னு நினச்சிக்கிட்டீங்க, உண்மையிலேயே அங்கேயுமே நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய ஒவ்வொரு செயல்லையுமே இருக்குது. அங்கேயும் நீங்கள் புறக்கணிக்கணும். புறக்கணித்தா தான் அந்த செயல் வந்து உங்களுக்கு சரியான முறையில் இருக்கும், இல்லைன்னா பிரச்சனைகளை அது க்ரியேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும், ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த உதாரணமாக ஏதாவது ஒரு நீங்கள் இப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சம்பவத்தை ஒன்றா சொல்லுங்கள், அதில் அகம் எது புறம் எதுன்னு ஒன்றா பிரித்து பார்ப்போம். ஐயா, இப்போ நார்மலாக நம்ம சென்னையில் கார் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஐயா, நம்ம சரியாக ஓட்டுவோம். எப்படியும் ஆட்டோக்காரங்க முன்னாடி போகும்போது லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒன்று லைட்டாக ஒரு சின்ன உரசலோ இல்லை நமக்கு வந்து ஒரு பயம் ஒருத்தர் மாதிரி ஏற்படுத்திட்டாலோ உடனே நம்ம வந்து ஒன்று அவரை சேஸ் பண்ணி நிறுத்தி அவர்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை போடுவோம். இல்லையா, என்னடா இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் போய் சேர்கிற வரைக்கும் இது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை, இப்போ இதுலேயுமே என்னென்னா உங்களுக்கு மனசில் பாதிக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்குது. ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, மனசில் பாதிக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த மனசை பாதிக்கிற மாதிரி அம்சத்துக்கு நீங்கள் ஏதோ ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் அகங்கிற பகுதி. அந்த பகுதிக்கு நீங்கள் ஆன்சரே பண்ண வேண்டாம். அதுக்கு நீ ஆன்சர் பண்ணும் பொழுதுன்னா அதை திருப்திப்படுத்துகிற மாதிரி அவன்கிட்ட போய் ரெண்டு வார்த்தை கொடுத்தா தான் அவன் திருப்தி ஆகுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அகத்துக்காக செயல்பட்ட மாதிரி ஆயிடுது. இப்போ உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணிட்டு போகணுங்கிறதான் உங்களுக்கு முக்கியம். டிரைவ் பண்ணிட்டு போகணுங்கிறது முக்கியங்கிறத விட்டுட்டு அகத்தை திருப்தி பண்ணணுங்கிறது முக்கியமாக மாறிடுது. செயலை விட்டுட்டு அகத்துக்கு பிரதான பொங்கல் கொடுத்துட்றீங்க. அதனால் இந்த பகுதியை வந்து நீங்கள் விட்டுட்டு விட்டிங்கன்னா தான் செயலில் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்தனாலே அது அகம் சார்ந்த பிரச்சனை தானோடைய செயல் சார்ந்த பிரச்சனை இல்லை. அது செயல் தான், செயலோட தான் வருது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம புறக்கணிக்க வேண்டிய பகுதியும் இருக்குது, கையில் எடுக்க வேண்டிய பகுதியும் இருக்குது. நீங்கள் இதில் புறக்கணிக்க வேண்டிய பகுதியை கையில் எடுத்துக்கிட்டதுனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ புறக்கணிக்க வேண்டிய பகுதியை கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு செயல்லையுமே. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சிறிய ஒரு புத்திசாலித்தனம் வந்து தேவைப்படுதுங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதாவது சரியான ஒரு புத்திசாலித்தனம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் சரி நமக்கு இன்னர் பீஸ்லையும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு சரியான வழி காட்டுறதுல இருக்கும். ரெண்டாவது எதுவுமே என்னஞ்சுனா நீங்கள் ஒன்று ரெண்டு ப்ராப்ளத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே எல்லா ப்ராப்ளமே ஸ்டீரியோ டைப்பில் தான் இருக்குது, ஒரே டைப்பில் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற ஃபேக்டர் எது, டிஸ்டர்ப் பண்ணாத ஃபேக்டர் எதுன்னுட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒன்றும் சுலபமாக. அது ஒரு இதில் ரெண்டு இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் ஈஸியாக நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் அதை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஐயா, அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி ரமணர் வந்து நான் யார், ஆசைதான் வந்து துன்பத்திற்கு காரணம் புத்தர், விழிப்புணர்வு ஜே கே கிருஷ்ணமூர்த்தியும் ஓஷோவும் சொல்கிறாங்க ஐயா. அவங்க வந்து ஐயாவோட கருத்துக்களை வந்து இன்னொரு முறையில் சொல்கிறாங்களா? ஏன்னா மற்ற எல்லாருமே இங்கே பாதி பேர் இது மாதிரி பல கருத்துக்களை படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களோட மைண்டில் வந்து அதான் ஃபில் பா பாதி இது ஃபில் ஆகிடுது. இப்போ ஐயாவோட இதுக்கப்புறமா தான் நம்ம அதெல்லாம் தூக்கி எறியணுன்ற ஒரு எண்ணம் வருது. இது வந்து அவங்க ஐயாவோட கருத்தை வேறு ஒரு மொழியில் சொல்கிறாங்களா, இல்லை ஆதி காலத்துலேருந்து இவங்க வேத காலத்துலேருந்து எடுத்து ஒரு அது ஒரு செக் போகுது அங்கே வந்து ஏதாவது ஐயாவோட இந்த கான்செப்டை எங்கேயாவது ரெஃபர் ஆகுதா? அவங்கயே இதை வந்து ஒரு வேற ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க, ஏன் மக்களுக்குள்ளே இவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க? அதாவது மனசை புறக்கணிக்கணுங்கிறது தான் மெயின் கான்செப்டாக இருக்குது. ஆன்மாவை பிடிச்சிக்கிடுதுன்னு சொல்லி சொல்கிறதுடைய நோக்கமே மனசை விட்டுருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம்.
ஏன்னா இவங்களுக்கு வந்து மனசை விடுன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்ல தெரில. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 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 இப்போ நின்ன பள்ளம் இருக்குது, ஒரு குழந்தை அப்படி நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அங்கே உள்ள எதையோ அங்கே எதையோ ஒன்று பார்த்து அந்த சைடில் ஒன்று நடந்து வருது, இங்கே வா அங்கே போகாத இங்கே வான்னா கேட்காது. அப்போ அதுக்கு பிடித்தமான ஒரு பொம்மையை காட்டிட்டு இதை இதாக இருக்குது பாருன்னா இந்த பக்கம் திரும்பிடும், இல்லைன்னா திரும்ப அங்கே போகாத போகாதுன்னா போகாது, நிற்காது, அது பாட்டு போய் விழுந்து கிடக்கும். அப்போ அந்த திருப்புறதுக்கான ஒரு உபாயம் மாதிரி இந்த மாதிரி ஆன்மா பிடிச்சிக்கன்னு சொல்லும் பொழுது இப்போ என் மனசுக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, மனசை விட்டு வெளியே கொண்டு வரணும் அவங்கள. அப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், மனசுக்கு அப்பால் என்னதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை காட்டும் பொழுது ஏதோ ஒரு அதை பேரை சொல்லிட்டு மனசை விட்டுறேன். அது அந்த காலத்துக்கு உபாயம். இப்போ நம்ம டைரெக்டாக மனசை விட்டுரு, மனசில் ஒன்றும் பண்ணாதான்னு சொல்லி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை கீழே போடுன்னு நம்ம டைரெக்டாக சொல்கிறோம். இந்த ரமணரோட இன்சிடென்ட்டை வரும்போது, அவர் நீங்கள் இந்த இறப்பு இதை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்ததாக நினச்ச பிறகு கூட அவரோட மனோ சரிதம் வந்து கன்னியூ ஆகிறது அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த கான்செப்ட் அவர் எடுக்காமல், அதே மாதிரி ஐயாவும் கூட சொன்னீங்க, இப்போ மனோ சரிதம்ன்றது இந்த பாடி அழிஞ்ச பிறகும் இது கன்னியூ ஆகும் அப்படின்றது. அப்போ வந்து இந்த ஒரு பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டை விட்டு மனிதனுக்கு மறுபிறப்பு இல்லாத நிலை அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லையா? ஏன்னா அடிப்படையில் எல்லா மனிதருக்கும் என்னென்னா, இந்த பிறப்பில் நான் இவ்வளோ துன்பப்பட்டுட்டேன், எனக்கு இனிமேல் துன்பமே இல்லாமல் ஒரு இதில் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாகவே இருக்குது. அதை தான் வந்து ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே நமக்கு சொல்லிட்டு வராங்க. அதாவது இப்போ நாமளும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து ஒரு மிஸ்டிக்கலாக சொல்கிற மாதிரி தான். ஏன்னா இது வந்து நம்ம ஒன்றும் கேரண்டியாக நிரூபிச்செல்லாம் காட்ட முடியாது. இப்போ என்னையை பொறுத்தலாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா, ஒரு தடவை ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா பிறப்பு வந்து உங்கள் கையில் வந்துடுது, நீ விருப்பப்பட்ட பிறப்பை எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு அப்படி இல்லாதபடி அவங்களுக்கு அந்த கர்மா வழிப்படி தான் அவங்க நடந்தாகணும், பிறப்பு எடுத்தாகணும். அதனால் இப்போ நமக்கு வந்து பிறப்பு இல்லாத நிலைன்னு சொல்லி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லாது. பிறப்பு இல்லை, எல்லாருக்கும் பிறப்பு வந்து மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். பிறப்பு இல்லாத நிலைன்னுட்டுலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அது ரெண்டாவது, பிறப்பு இல்லாத நிலைன்னு சொல்லி சொன்னால் பிறப்பு இல்லாமல் நீ என்ன பண்ணுவீங்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாது. அது அதனால் பிறப்பு இருக்குது, நம்ம ஞானம் அடைஞ்சவங்களுக்கு மட்டும் விருப்பப்பட்ட பிறப்பு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே ஒரு இன்பமான பிறப்பு எடுக்கணும்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பிறப்பு எடுப்போம், எடுத்து அந்த பிறப்பு மூலமாக என்னெல்லாம் நான் சர்வீஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் நினைப்பாங்களே, ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற பிறப்பாக எடுக்கணும்னு எல்லாம் விரும்ப மாட்டாங்க. அது ஒரு சராசரி மனிதனுடைய எண்ணத்தில் தான் வந்து இன்பமான பிறப்பு எடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்கும். ஞானிக்கு அந்த மாதிரிலாம் தோணாது. அதனால் அதே நேரத்தில் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா பிறப்பு உங்கள் கைவசம் வந்துடும், நீ இருசப்பட்ட பிறப்பு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சிறிய புத்திசாலித்தனமும் ஒரு புரிதலும் இருந்தால் போதும், எந்த ஒரு சம நிலைமையும் சரி, எந்த ஒரு பிறப்பாக இருந்தாலும் மனிதனால் அதை எளிதாக தாண்டி வர முடியும். ஆமாம், உண்மையிலேயே வந்து அந்த ஒரு பிரச்சனைங்கிறதே வந்து ஒரு இல்லுசரியாக தான் இருக்குது. ஏன்னா சைக்கலாஜிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இல்லுசரி தானே. அந்த இல்லுசரி பிரச்சனைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அது நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு, நல்லா அது இல்லுஷனுங்கிற மாதிரி விட்டுட்டோன்னு சொன்னாலே ஆக்சுவாலிட்டிங்கிறது ரியலாக இருக்குது. அதில் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம போயிடும். சரி.